ஹலோ ஜி, நான் வண்டி சர்வீஸ் கொடுத்துருந்தேன், எப்போ கிடைக்கும்? நாளைக்கு ரெடியாக இருந்துச்சு. ஓகே ஜி, இப்போ வேறு ஏதாவது வண்டி கிடைக்குமா? எப்போ பாரு, அடுத்த பேச்சில் தூக்கிட்டு வந்துட்டே இரு. என்னைக்காச்சும் தூக்கிட்டு போகிறோம், அன்றைக்கி வந்து அம்மான் கத்த போகிறேன், அப்போ தெரியும் உனக்கு. ஏய், சும்மா குழந்தை திட்டே இருக்காது டி, அவளுக்கு என்ன தெரிய போகுது பாவம். இங்கே வாடா தங்கம், அப்பாவுக்கு பாய் சொல்லு. வண்டி நிறுத்த நிறுத்து. ஹெல்மெட் கூட போடல. ஆ, ஆர்சி ஆர்சி எங்க எடுங்க. வண்டி ஆடாடாய், என்ன ஜி தேடுறீங்க? ஆர்சியா? எவ்வளவு நேரம் தேடுவ? போருங்க போருங்க, நான் போய் கொடுத்துட்டேன். ஆ ரைட், கிளம்புங்க, சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க. ஜி, கோச்சுக்காம கொஞ்சம் கீழே இறங்குனீங்களா? இந்த வண்டியோட ஆர்சி புக் உங்க கீழே எப்படி வந்துச்சு? ஏன்டா, என் வண்டியை திருட்டு எனக்கே லிப்ட் குடுக்கியா நீ? போயிடலாம் சொல்லாதீங்க, எங்கேயோ வண்டி மாறி போச்சு. மாறி எனக்கு வேற வேலை, நான் கிளம்புறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தல ஃப்ரெஷ் காடி டப்புன்னு புரிஞ்சுடு. ஏய் சூப்பர்ரா, ஏதுரா வண்டி? எல்லாம் நம்ம ஏரியா தான். இந்த வண்டியே இந்திரா, இந்தாங்க சாவி. இந்த வண்டி தானே? ஆ, இந்த வண்டி தான். நான் தல பேரகிர எழுத மாட்டியா? இவ்வளோ கஷ்டப்பட்டு காடி தட்டுனு வந்துக்கிறேன். ஊரா, வண்டி விட்டு ஆள் எங்கடா? என்ன கேட்டா? கஷ்டப்பட்டு தட்டுனு வந்துக்கிறேன், லாஸ்ட்டில் உன் காடிங்கிற. டேய், ஃபோன் எடுக்க மாட்டேன்றா. டேய், ஃபோன் கூட எடுக்கலையடா. சிக்கன் கொடுக்காம போத்தல. அக்கா, அண்ணா இருக்காரா? இல்லைங்களே, வந்துட்டு எங்கேயோ போனாரு. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாரு. என் காலும் அட்டெண்ட் பண்ணலையே. ஷோ ஜி, ஒரு ஃபோன் பண்ணி கொடுக்கலாமா? ஐயோ, அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சே. ஹலோ ஹலோ ப்ரோ. ஆ சொல்லுங்க ஜி. ப்ரோ, என் ஃபோன் எப்படி உங்ககிட்ட? டேங்கவூர்ல இருந்துச்சு ஜி. ஜி, அர்ஜென்ட் வேலையை கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன் ஜி. நீங்க வேணா படப்பே வந்துறீங்களா? அந்த லொகேஷனா ஜி? ஆ, ஹாஃப் அன் அவர்ல கண்டிப்பா வரேன். ரைட், வரேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ, ஆ ஜி, வாங்க. இந்தாங்க உங்க ஃபோன். என்ன ஜி, வண்டி கிடைச்சதா? இல்லை ஜி, போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
எங்க தெரியும் கிடைக்கல ஜி. ஓ சரி, நீங்க ஏன் ஜி நல்லா இருக்கீங்க? இல்ல ஜி, ரெண்டுக்கு சர்ஜரி, ஒருத்தர் பிளட் கொடுக்க வரான்னு சொல்லி அவன் அண்ணன் சொல்லியிருந்தாரு, இன்னும் யாரும் வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பிளட் குரூப் ஜி? ஏபி பாசிட்டிவ் ஜி. ஜி எனக்கும் அதே பிளட் குரூப் தான் ஜி. என்ன ஜி சொல்றீங்க? நான் தரேன் ஜி, வாங்க வாங்க போவோம். ரொம்ப நன்றி ஜி. நோ எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துச்சு. இந்த வண்டியினால நான் எத்தனை பேர் வாழ்க்கையில் விளையாடி இருக்கேன்றதுக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு நடக்கும்போது தான் அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது ஜி. இனிமே அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் ஜி. ரொம்ப தேங்க்ஸ் ஜி. ஒருத்தருடைய பொருளை அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறதுன்றது அவங்களுடைய பாதுகாப்பான வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் நம்ம கெடுக்கிறோன்னு அர்த்தம். திருட்டுங்கிறது பணமோ பொருளோ மட்டும் இல்லை, ஒருத்தருடைய நேரம், உழைப்பு, அறிவு, பதவி, புகழ், சந்தோஷம், இதில் எது வேணா இருக்கலாம். தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் பேராசைக்காகவும் சுயநலத்துக்காகவும் அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த இழப்புக்கு பின்னாடி இருக்கிற கவலை, கண்ணீர், பலி, வேதனை, மன அழுத்தம், வெறுப்பு, ஏன் உயிரிழப்பு கூட இருக்கலாம், அதை ஒரு நிமிஷம் அவங்க இடத்துலேருந்து நம்ம யோசிச்சா போதும். அவங்களுடைய பாதுகாப்பான வாழ்க்கை நம்ம கையில், நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய பாதுகாப்பான சூழலே நம்மளுடைய உண்மையான பாதுகாப்பு.